இதில் இந்த வாரம் நம்ம பார்க்க போறது நடிகை ஷால்னி இப்போ எக்ஸாக்டா சொல்லணும் நடிகை ஷால்னி அஜித்குமார் சினிமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆனா கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஆக்டிங் கரியர்ல இருந்தா ரெண்டு பேருமே நேரம் இல்லாமல் ஷூட்டிங்ல இருக்க வேண்டியதா இருக்கும் இதனால அவங்களுக்கு உள்ளார இடைவெளியும் தான் நான் கல்யாணத்துக்கு பிறகு நடிக்கல இது நானே விரும்பி எடுத்த முடிவு அப்படின்னு பேட்டி ஒன்றில் ஷால்னி வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க ஆமாங்க ஷால்னி எப்பவுமே ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சரியான எடுக்கிறதும் அதை கடைசி வரைக்கும் கடைபிடிக்கிறதும் ஷால்னியோட குட் குவாலிட்டிஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் பேபி ஷாலினி எப்படி ஹீரோயின் ஷாலியா மாறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை ஷாலினி கேரளா வச்சிருந்தவங்க இவங்க அப்பா பாபு நடிக்கிறாங்கன்னு ஆசைப்பட்டாரு ஆனா அது நடக்கல பிரபல மலையாள டயரக்டர் ஃபாசில் இயக்கிய என் டே குட்டி அம்மாக்கு அப்படின்ற படத்துல சைல்டு ஆர்ட்டிஸ்ட்டா நடிக்க ஷாலினிக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு அவங்க சின்ன புள்ளையா இருக்கும்போது ஷாலினிக்கு அப்ப வெறும் மூன்றே வயது மட்டும்தான் நெத்தி வரைக்கும் வந்து ஊஞ்சலோட கூடிய அந்த முடி பேசும் கண்கள் வாய்க்கோல்லா சிரிப்புன்னு அந்த படத்துல ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாங்க ஷாலினி அப்புறம் என்ன ஷாலினி மலையாள சினிமாவில் மோஸ்ட் வாண்டட் சைல்ட் ஆர்டிஸ்டா மாறிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ் சினிமாவில் வெளியான ஓசை பிள்ளை நிலா விடுதலை சிறைப்பறவை சங்கர் குரு ராஜா சின்ன ரோஜா பந்தம் போன்ற பல படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சு பட்டே கெளப்பனாங்க ஷாலினி ரகுமான் நதியாவோட நடிப்புல வெளியான நிலவே மலர் படத்துல மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே அப்படின்ற அந்த பாடல் இப்போவும் நம்ம காதுகளில் ரீங்காரமா ஒழிச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்றது யாராலையுமே மறுக்க முடியாது இல்லையா அந்த பாட்டுல ஒரு செல்ல கோபத்தோட நடிச்ச ஷாலினோட பர்ஃபார்மென்ஸ் அதுக்கப்புறமா சினிமாவுல இருந்து ஆறு வருஷங்கள் பிரேக் எடுத்துக்கிட்டாங்க அப்படி நல்லா நடிச்சுட்டு இருந்தப்போ ஏன் ஆறு வருஷங்கள் திடீர்னு பிரேக் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு அதுக்கு அவங்களே சொல்லியிருக்க பதில் என்ன அப்படின்னா சினிமாவுல இருந்து பிரேக் எடுத்த அந்த நேரத்தில் நான் ரொம்ப நிறைவா இருந்தேன் படிப்புல கவனம் செலுத்தியதோடு மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா நேரம் செலவு பண்ணேன் அதன் பிறகு சாதாரண பொண்ணா நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த ஷாலினி திரும்பவும் ரீ என்ட்ரி கொடுத்தது அவங்களே எதிர்பார்க்காத ஒரு டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் மலையாளத்துல ஷாலினியை குழந்தை நட்சத்திரமா அறிமுகப்படுத்திய நடிக்கிற ஃபாசில் மறுபடியும் அவருடைய டைரக்ஷன்லேயே அவங்கள ஒரு கம்பேக் கொடுக்க வச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல அவருடைய டைரக்ஷன்ல வெளியான அணியத்தி பிராவு அப்படின்ற மலையாள படம் செம்ம ஹிட் ஆச்சு அந்த படத்தில் ஹீரோயினாக அறிமுகமானாங்க ஷால்னி அப்போ அவங்களுக்கு பதினேழு வயசுதான் தான் ரீஎன்ட்ரிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஷால்னி கிட்ட மீடியாக்கள் கேட்காம விட்டுருப்பாங்களா என்ன அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மறுபடியும் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்கல ஆனால் ஃபாசல் அங்கிள் கேட்டதால் என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல நோ சொல்ல முடியாம சரி ஓகே இந்த ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடிச்சுட்டு சினிமா விட்டு போயிடலான் தான் ரீஎன்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவங்க நினைச்ச மாதிரி அந்த முடிவு அமையல ஹோம்லி லுக் ரொம்ப பாந்தமான நடிப்பு சென்சிபிளான ட்ரெஸ்ஸிங்னு அந்த அணியத்தி பிராவு அப்படின்ற படத்தில் நடித்த ஷால்னியை தங்களுடைய

தமிழர்களோட உணர்வு போராட்டத்தை மிக இல்லாத நடிப்பில் விஜயும் ஷாலினியும் வெளிப்படுத்த தமிழ் மக்கள் குடும்பம் குடும்பமாக தேட்டருக்கு போய் அந்த படத்தை பார்த்து கைத்தட்டி கொண்டாடி அந்த படத்தை ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக மாற்றிட்டாங்க அந்த நேரத்தில் ஆன்ஸ்டைனில் விஜய்க்கு பெஸ்ட் ஜோடி ஷாலினி தான் அப்படின்னு சொல்லி சிலாகிக்கக்கூடிய அளவுக்கு ரசிகர்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஜோடியாக இவங்க ஆகிட்டாங்க அதனால தானே என்னவோ அந்த காம்போ அப்படியே அதாவது அதே டைரக்டர் ஃபாசில் இசைஞானி இளையராஜா விஜய் ஷாலினின்னு அந்த காம்போ அப்படியே மறுபடியும் ஒன்னா சேர்ந்து கண்ணுக்குள் நிலவு அப்படின்ற ஒரு திரைப்படத்தை பண்ணியிருந்தாங்க இந்த படத்துலையும் இதே ஜோடி டூயட் பண்ணாங்க லவ் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் திரைப்படங்களில் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்த ஷால்னி நெஜ வாழ்க்கையிலையும் காதல் வயப்பட்டாங்க அதற்கு அடித்தளம் இட்ட படம் தான் அமர்கலம் இந்த அமர்கலம் படத்தில் அவங்களை நடிக்க வைக்கிறதுக்காக தயாரிப்பு நிறுவனம் போயிட்டு ஷால்னி அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணப்போ இல்ல நான் இப்ப நடிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை நான் படிக்க போறேன் அப்படின்னு ஷாலினி சொல்லியிருக்காங்க இது கேள்விப்பட்ட படத்தினுடைய ஹீரோவான நடிகர் அஜித் ஷால்னி கிட்ட போயிட்டு உங்க கூட ஒர்க் பண்ண நான் ஆசைப்படுறேன் தயாரிப்பாளர்களும் உங்களை புக் பண்ண விரும்புறாங்கன்னு ஷால்னியை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு ஆனா ஷால்னி தன்னுடைய முடிவுல இருந்து மாறவே இல்லை பெரும் போராட்டத்துக்கு அப்புறமா தான் ஷால்னியை தயாரிப்பு குழுவினர் சம்மதி வச்சிருக்காங்க அங்க இருந்துதான் கோலிவுட்டின் சூப்பர் காதல் ஜோடியான அஜித் ஷால்னியின் காதல் கதை ஆரம்பமாச்சு பொதுவா பிரபலங்கள் திருமணத்துக்கு பிறகும் கூட தங்களுடைய அந்த காதல் கதையை பத்தி ரொம்ப வெளிப்படையான பேச மாட்டாங்க பட் இருந்தாலும் அஜித் குமார் அவர்கள் ரொம்பவே ஓபன் ஹார்ட் பர்சன் அப்படின்றதுனால ஷால்னி உடனான தன்னுடைய அந்த காதல் கதை பத்தி ஒரு இடத்துல ரொம்ப சென்சேஷனான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு என்ன அப்படின்னா அமர்கலம் படத்தோட முதல் நாள் ஷூட்டிங்ல ஷால்னியை பார்த்த உடனேயே அவங்க மேல எனக்கு காதல் வந்துருச்சு அப்படின்றத ரொம்பவே வெளிப்படையா சொல்லிருக்காரு அஜித் ஷால்னி கிட்ட கத்திய வச்சு மிரட்டுற மாதிரியான ஒரு சீன் படத்துல வரும் அந்த ஷாட்ல நஜமாவே காயம் ஏற்பட்டு ஷாலினியோட கையில இருந்து ரத்தம் கொட்டி இருக்கு இதை பார்த்து அஜித் பதறி போயிருக்காரு ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை சின்ன காயம்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா ஷாலினி அந்த சூழல கடந்து போயிருக்காங்க இந்த சின்ன வயசுல இவ்வளவு நிதானமா சிச்சுவேஷனை பக்குவமா ஹேண்டில் பண்றாங்களேன்னு ஆச்சரியப்பட்ட அஜித் ஷாலினி மேல காதல் வயப்பட்டிருக்காரு நமக்கு அடிப்பட்டதும் பதறி போயிட்டாருன்னு அஜித் மேலையும் ஷாலினிக்கு அன்பு உண்டாயிருக்கு இவங்களுடைய இந்த கவித்துவமான காதலுக்கு அப்பதிக்கு சாட்சியா இருந்த அந்த முதல் சாட்சி அந்த படத்தோட டைரக்டர் சரண் தான் இது பத்தி ஒரு பேட்டில அவர் சொன்னப்போ அமர்கலம் ஷூட்டிங்ல ஒரு நாள் அஜித் என்கிட்ட வந்து படத்தை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடுங்க ஏன்னா ஷால்னியை நான் லவ் பண்ணிடுவனும் பயமா இருக்குன்னு சொன்னாரு கொஞ்சம் தூரத்துல இருந்து அஜித் சொல்றதை கேட்ட ஷால்னியோட முகத்துல ஆயிரம் வாட்ஸ் பிரகாசத்தை அப்போ நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த படத்துல அஜித் ரோஜா பூ புக்கேட கிட்ட தன்னுடைய காதல சொல்லுவாரு அந்த ரீல் சீன அப்படியே ரியல் சீனா மாத்த நினைச்ச அஜித் நிஜமாவே பொக்கே கொடுத்து ஷால்னி கிட்ட தன்னுடைய காதல சொல்லிருக்காரு அந்த படத்துல வரக்கூடிய உன்னோடு வாழாத வாழ்வெண்ண வாழ்வு பாடல மையமா வச்சு லவ் லெட்டர் எழுதி ஷால்னி கிட்ட கொடுத்திருக்காரு அஜித் கொடுத்த லவ் லெட்டருக்கு ஷால்னி கிட்ட இருந்து உடனே கிரீன் கிடைக்க இவங்களுடைய காதல் இன்னும் பயங்கரமாக ஸ்ட்ராங்காயிருக்கு அமர்களம் படத்திற்கு பிறகு டேரக்டர் மணிரத்னம் இயக்கத்தில் நடிக்கிற மாதவனோட ஷாலினி அவங்க சேர்ந்து நடித்த படம் தான் அழைப்பாயுது அந்த இரண்டாயிரம் ஆம் ஆண்டு ஷாலினி நடித்த சக்திங்கிற கதாபாத்திரம் தமிழ்நாட்டில் சென்சேஷனாக ஒழிச்சது அதுவும் அந்த பேர் ஏன்னா ட்ரெயினில் வச்சு சக்தி அவன் மேலே ஆசைப்படலை விருப்பப்படலை அப்படின்ற அந்த மாடுலேஷனில் மாதவன் பேசின அந்த டயலாக் மூலமாக சக்தி அப்படின்ற நேம் தான் தமிழ்நாட்டில் எங்கே திரும்பினாலும் கேட்டுச்சு மாதவன் கூட ரொமான்ஸ் பண்ணுற காட்சிகளாகட்டும் கல்யாணத்துக்கு பிறகான செல்ல சண்டைகள் ஈகோ கிளாஷ்கள்னு பல விதமான உணர்வுகளையும் ரொம்ப நேர்த்தியாக ஹேண்டில் பண்ணி ஒரு நடிப்பு ராட்சசியா இந்த படத்தில் ஷாலினி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகி அடுத்த பத்தே நாட்களில் அஜித்தும் ஷாலினியும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பின்னர் பத்து மாதங்களுக்கு பிறகு தான் நடிகர் பிரசாந்த் கூட ஷாலினி சேர்ந்து நடித்த பிரியாத வரம்பு என்னும் படம் ரிலீஸ் ஆச்சு ஷாலினி நடித்த கடைசி படமான இதுவும் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஹிட் தான் தமிழ் மற்றும் மலையாளத்தில் லவ் சப்ஜெக்ட் படங்களில் ஹீரோயினாக நடித்தாலும் கூட கிசு கிசு சர்ச்சைன்னு எதுலேயுமே ஷாலினியோட பேர் அடிப்படையில் தன்னுடைய பர்சனல் மற்றும் ப்ரொஃபஷனல் ரெண்டு ஏரியாவையும் கவனமாகவும் கண்ணியமாகவும் பக்குவம் பக்குவத்துடனும் ஷாலினி பேலன்ஸ் பண்ணி அப்போவே ரொம்ப ப்ராக்டிக்கல் பர்சனாக இருந்திருக்காங்க தன்னுடைய யதார்த்தமான நடிப்பால் ஃபேமிலி மற்றும் யூத் ஆடியன்ஸ் மனசில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்த ஷாலினி ஹீரோயினா அஞ்சே தமிழ் திரைப்படங்கள் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க ஷார்ட் பீரியட் மட்டுமே சினிமா காலத்தில் இருந்தாலும் கூட டாப் ஸ்டாராக தான் ஜொலிச்சாங்க சினிமாவிலிருந்து விலகிய பிறகும் நடிகைகள் பிரேக்குக்கு பிறகு கம்பேக் கொடுத்துருக்காங்க இப்போ எத்தனையோ பேர் கொடுத்துருக்காங்க நடிகை ஜோதிகா வரைக்கும் நம்ம பார்க்குறோம் ஆனால் இப்போ வரைக்கும் தான் எடுத்த முடிவில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நோ என்ட்ரி அப்படிங்கிறதுல ஷாலினி உறுதியாக தான் இருக்காங்க சினிமாவில் நடிக்கலனாலும் கூட ஷாலினி பண்ணி இப்பவும் பிஸியாக தான் இருக்காங்க தன்னுடைய பிள்ளைகள் அனோஷ்கா ஆத்விக் ரெண்டு பேருக்கும் சூப்பர் மாமா இருக்காங்க அதே மாதிரி தனக்கு பிடிச்ச பேட்மிண்டன் விளையாட்டில் மாநில அளவிலான போட்டிகளில் கலந்துக்கிட்டு பதக்கங்களை வென்றாங்க ஐபிஎல் போட்டிகள் சென்னையில் நடக்கும் போதெல்லாம் குழந்தைகளோட சேப்பாக்கம் ஸ்டேடியம் போய் லைவ் மேட்ச் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க ஃபோட்டோகிராஃபி சார்ந்த கோர்ஸையும் படிச்சிருக்காங்க இவங்க சிஸ்டர் ஷாமிலியும் அக்கா ஷாலினியை போலவே குழந்தை நட்சத்திரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவங்க தான் தான் பிள்ளைகள் மற்றும் தங்கள் ஷாமிலியோடு எடுத்துக்கிற க்யூட் ஃபோட்டோக்களை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்றது ஷால்னி அவங்களுடைய வழக்கமாக இருக்கு இது எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் மேல தான் காதலிச்சு கரம் பிடிச்ச தன்னுடைய காதல் கணவர் நடிகர் அஜித்துடன் ஷாலினி ரொம்ப அழகா அன்பா சோ கியூட்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்ந்துட்டு வராங்க நடிப்பை தாண்டி கார் ரேசிங் பைக் டிராவலிங் ஹெலிகாப்டர் ரைடிங்னு அஜித் தனக்கு பிடிச்ச விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஷாலினி கொடுக்குற அந்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் கொஞ்ச நாளைக்கு முன்பு அஜித் விடாமுயற்சி ஷூட்டிங்காக அஜர்பைஜான் நாட்டில் இருந்திருக்காரு அப்போ சென்னையில் ஷாலினிக்கு ஒரு சின்ன அறுவை சிகிச்சை ஒன்று நடந்திருக்கு மனைவியை பார்க்க உடனே சென்னைக்கு பறந்துடுச்சு வந்திருக்காரு அஜித் மருத்துவமனையில் தானும் அஜித்தும் கை கை கோர்த்து இருக்கிற ஒரு ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில ஷேர் பண்ணியிருந்த இருந்த ஷாலினி லவ் யூ ஃபார் அவர் கேப்ஷன் போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்கள் ஆகியும் தங்களின் அன்பும் காதலும் துளியும் குறையவே இல்லை அப்படின்றத அந்த போட்டோ சொல்லாமல் சொல்லுச்சு இப்படி தொண்ணூறுகளில் ஃபேவரட் ஹீரோ அறியப்பட்டாலும் தன்னுடைய கியூட் அண்ட் ஸ்வீட் அணுகுமுறையால எப்ப வரைக்கும் தமிழ் மக்களின் பிரீத்திற்குரிய பெண்ணா ஷாலினி இருந்துகிட்டே தான் இருக்காங்க எப்போவுமே இருப்பாங்க அவங்க கடைசி வரைக்கும் கம்பேக் கொடுக்காம நடிக்க வராமலே கூட இருந்தலாம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அவங்க நடிச்சது வெறும் ஐந்தே திரைப்படங்கள் தான் தமிழ் அப்படின்னாலுமே காலத்துக்கும் அந்த ஐந்து திரைப்படங்கள் அவங்க அவங்களுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும் அஜித் குமார் ஷால்னி அப்படின்ற ரொம்ப சப்போர்ட்டிவான ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய இந்த காதல் ஜோடியின் பேரை காலம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இப்போ ஷாலினி அவங்கள பற்றி சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாரும் வீடியோ இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பண்ணி மறக்காமல் நீங்கள் நினைத்திருங்க